கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மனித இனம் எப்போதான் மீள போகுது? ஒருவருக்கு கொரோனா நோய் வந்துருச்சுன்னாக்க மீண்டும் அதே நபருக்கு கொரோனா வைரஸ் தாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? இதுபோல ஐந்து முக்கியமான கேள்விகளுக்கு இன்னைக்கு விடையளிக்க போறோம். வணக்கம், நான் மருத்துவர் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையிலிருந்து. முதல் கேள்வி, இந்த கொரோனா நோயிலிருந்து மனித இனம் எப்போதான் மீள போகுது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வியும் இதுதான். இதற்கு நிதர்சனமாக ஒரே வரியில் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எப்பொழுதுமே இல்லை அப்படிங்கிறது தான் பதில். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகி மனித இனத்தில் தாக்க ஆரம்பிச்சிருச்சு, விலங்கிலிருந்து மனித இனத்துக்கு வந்துருச்சு, அது மனித சுழற்சியில் ஒருவருக்கு ஒருவர் பரவக்கூடிய தன்மையாக உடையதாக இருக்குது அப்படின்னாக்க, அந்த வைரஸை மனித சுழற்சியிலிருந்து முற்று முழுவதுமாக அழிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, நமக்கு சளி வருடந்தோறும் நமக்கு வந்துட்டு மழைக்காலங்களில் சீசனல் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய சளி வந்து கொண்டே தான் இருக்குது, ஆண்டுதோறும் வந்து கொண்டே தான் இருக்குது, தாக்கி கொண்டே தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் வந்துட்டு என்னென்னமோ முயற்சிகளை எடுத்து பார்க்குறாங்க. மீண்டும் மீண்டும் இது மனிதர்களுக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்குது, இதை நம்மளால் தடுக்கவே முடியறது இல்லை. அதுபோல தான் இந்த கொரோனா வைரஸும் ஒரு முறை மனித சுழற்சிக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை முற்று முழுவதுமாக ஒரே நேரத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு 15 நாள் 30 நாள் தனிச்சிருந்தாக்க எல்லாம் சரியாயிடும், மீண்டும் வந்துட்டு சரியாயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ கேள்வி எண் 2, இந்த ஊரடங்கு உத்தரவை எவ்வளவு நாள் தான் நம்ம தள்ளி வச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி எண் 2. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதற்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த ஊரடங்கு உத்தரவுங்கிறது தீர்வு கிடையாது. இந்த கொரோனா வைரஸுக்கு உண்டான தீர்வு ஊரடங்கு உத்தரவு கிடையாதுங்கிறத மக்களும் அரசாங்கங்களும் நிச்சயமாக புரிஞ்சுக்க வேண்டிய தருணம் இது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஒரே நேரத்தில் ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேருக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துருச்சுன்னாக்க அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய தேவையான அளவுக்கு உபகரணங்களோ மருத்துவமனைகளோ படுக்கைகளோ மருத்துவர்களோ இருக்க மாட்டாங்க. அதனால குறைஞ்ச நபர்களுக்கு இது வரட்டும், அவங்களுக்கு சிகிச்சை அளிப்போம், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரட்டும், அவங்களுக்கு சிகிச்சை அளிப்போம். இது போல இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஊரடங்கு உத்தரவே தவிர, இந்த ஊரடங்கு உத்தரவுங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. இதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம எப்போ தான் திரும்ப வேலைக்கு போகிறது அப்படின்னாக்க, இந்த ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் பொழுது நாம் மீண்டும் வேலைக்கு போவோம். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த சமூக இடைவெளியை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். இந்த வேலைக்கு போகும் போகிறதும் சமூக இடைவெளியை பின்பற்றி தான் ஆகணும். கை குலுக்கிறதா இருக்கட்டும், ஒருவரோடு நெருங்கி பழகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தடுத்து தான் ஆகணும். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் இந்த நோய் தொற்று வந்துட்டு அதிகரிக்கும் பட்சத்தில், இன்னும் வந்துட்டு 1000 பேர் 20000 பேர் 30000 பேர்னு வந்துட்டு இது போக ஆரம்பிக்குது அப்படின்னாக்க, இது மீண்டும் அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் மக்கள் தயாராக இருக்கணும். அப்போது 3வது கேள்வி, தீர்வு தான் என்ன, இந்த நோய்க்குண்டான தீர்வு தான் என்ன அப்படின்னாக்க, ஹர்ட் இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. அதாவது மொத்த மனித சமூகத்துக்குண்டான நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குவது தான் இதற்குண்டான தீர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு வைரஸ் வந்துட்டு நம்ம உடலுக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த வைரஸை தாக்குவதற்கு குறிப்பாக அந்த வைரஸுக்கு மட்டுமென்றே நம்ம உடலில் வந்துட்டு சில செல்கள் உருவாக்கப்படும். அதுதான் வந்துட்டு நம்ம நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறோம். உதாரணம் நமக்கு சொல்லணுனாக்க, ஒரு அம்மை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் நமக்கு அம்மா நோய் வருதுன்னாக்க வாழ்நாள் முழுசுக்கும் திரும்ப வரவே வராது. காரணம் என்னன்னாக்கா, அந்த வைரஸுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு திறன் நம்ம உடலில் இருக்கும். மீண்டும் அதே வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் போயிட்டு அந்த வைரஸை உடனடியாக கொன்றும், நமக்கு நோய் வராத அளவுக்கு அது வந்துட்டு தடுத்துரும். இதை தான் நம்ம நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒருவருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சிலருக்கு பரவிக்கொண்டே வருது, ஒரு நோய் பரவிக்கிட்டே வருது. இப்போ நான் நோய் எதிர்ப்பு திறனோடு இருக்கேன்னாக்க எனக்கு இந்த நோய் வராது, இந்த நோய் எனக்கு வராததுனால என்னிலிருந்து பரவக்கூடிய பலர் பேர் காப்பாற்றப்படுறாங்க. இதுபோல குறைந்தபட்சமாக இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 பேருக்கு பரவும். ஒருவருக்கு வந்துருச்சுனாக்கா 2லேருந்து 3 பேருக்கு பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர்கிட்டேருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, R03 அப்படின்னு சொல்லுவாங்க, R02.5 சொல்லுவாங்க. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் பரவும் திறன் 2லேருந்து 2.5% அப்படின்னு சொல்லுவாங்க அதோட விகிதாச்சாரம். அப்படி இருக்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் 50% மக்களுக்கு இதற்குண்டான நோய் எதிர்ப்பு திறன் வந்தால்தான் இந்த பேண்டமிக்ங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பல பேருக்கு இந்த வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது யாருக்குமே பரவாம மொத்தமா தடுத்துறதுங்கிறது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வியாதி வரட்டும், பாதிக்கப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விட முடியும். இல்லை அப்படின்னாக்க
ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இந்த தடுப்பூசிகள் போடுறாங்க இல்லையா, அது வந்துட்டு குறைஞ்சபட்சம் 50% பேருக்கு போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதனால வந்துட்டு இதற்கு பின்புடம் பல இருக்கலாம், இந்த வேக்சினை தயாரிக்கிறது யாரு, இது இதற்காக தான் இந்த நோயே பரப்பப்பட்டது அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ தீர்வு என்ன, நமக்கு வேற வழி இருக்கா இதுல இருந்துன்னு கேட்டால் வேற வழி இல்லை. நாம் ஒன்று நோய்வாய்ப்பட்டு மீண்டு வந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்திருக்கும், இல்லைன்னா இது போல வந்துட்டு நம்ம தடுப்பூசிகள் போடுறது மூலமாக வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கிக்க முடியும். இதுதான் தீர்வு, வேற வழி இல்லை. சரி, இப்போ ஒருவருக்கு கொரோனா நோய் வந்துருச்சு, அவருக்கே மீண்டும் அதே கொரோனா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் நாலாவது கேள்வி. பதில் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே வைரஸ் வந்துட்டு மீண்டும் வராது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறனுக்குண்டான இம்யூனிட்டி வந்துருச்சுனாக்கா மீண்டும் அதே வைரஸ் வராது. அப்போ சளி மட்டும் ஏன் வருஷ வருஷம் பிடிக்குது அப்படின்னாக்க, அந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும், தன்னுடைய தகவமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருக்கு வந்த வைரஸ் வந்துட்டு மீண்டும் வரும்போது வேற மாதிரி வரும். அப்போது நம்மளுடைய உடல் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குது. அதனால தான் ஒரு வார காலத்துக்கு நீங்கள் சளி பிடிச்சாக்க என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வைரஸ் இருந்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் சைனாவில் கண்டுபிடிச்ச வேரியண்ட்டுக்கும் இத்தாலியில் கண்டுபிடிச்சதுக்கும் இந்தியாவில் கண்டுபிடிச்சதுக்கும் சில மாறுபாடுகளை மருத்துவர்கள் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இதுவும் தன்னைத்தானே மியூட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது, தகவமைச்சு கொண்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது. அப்படின்னா ஆண்டுதோறும் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் வந்துட்டு கணிக்கிறாங்க. சீசனல் ஃப்ளூ மாதிரி இதுவும் வந்துட்டு அப்பப்போ நமக்கு வரும். சில பேர் வந்துட்டு டெங்கு காய்ச்சல் எப்படி வருதோ, மலேரியா எப்படி வருதோ, அதே போல் வந்துட்டு சில இடங்களுக்கு இது பரவும், அது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்படும். இது போல் தான் வந்துட்டு இனிமே இது இருக்கும். ஆனால் ஒருவருக்கு ஏற்கனவே வந்துருச்சு, மீண்டும் அவருக்கு அதே வைரஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான வீரியம் கம்மியாக தான் இருக்கும். ஒருவருக்கு டெங்கு வந்துருச்சு, அவருக்கே மீண்டும் டெங்கு வருதுங்கும்பொழுது ஏற்கனவே இருந்த பாதிப்போட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுபோல் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் தாக்கப்படும் பொழுது உங்களுக்கு அதோட வீரியம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா மருத்துவர்களும் எதிர்பார்க்குறாங்க. அப்போது அஞ்சாவது கேள்வி, இப்போ இந்த ஒரு வைரஸ் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிடுறோம், ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிற மாதிரி மொத்த மந்தைக்கும் உண்டான நோய் எதிர்ப்பு திறனை நம்ம உருவாக்குறோம், இதெல்லாம் சரி. இதுபோல் இன்னொரு வைரஸும் வருமா, புதுசாக ஒரு வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது இயற்கையாகவும் நடக்கலாம், இல்லை செயற்கையாகவும் இருக்கலாம், நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஆனால் அது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் குறிப்பாக அடுத்த உலக போருங்கிறது தண்ணீருக்கான உலக போராகவும், அது நடத்தப்படுவது ஆயுதங்களை கொண்டு இருக்காது, இதுபோல் கிருமிகளை கொண்டு தாக்கப்படும் போராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா அறிவுசார் மக்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இதற்கு அரசாங்கங்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கங்கள் சரியான முடிவுகளை எடுத்து, எப்படி வந்துட்டு ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாநாடுகள் ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்களோ, அதே போல் உங்களுக்கு இந்த கிருமி சார்ந்த ஆராய்ச்சிகளும் கிருமி சார்ந்த போர்களை தொடுக்க மாட்டோங்கிற மாதிரியும் எல்லா நாடுகளும் ஒப்பந்தங்கள் போட்டு அதை வந்துட்டு இன்னும் கடைபிடிச்சாதான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் கடைபிடிச்சாதான் மக்கள் வந்துட்டு இதிலிருந்து விடுபட முடியும். நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க, நம்மளுடைய அரசாங்கம் இருக்குது அப்படின்னாக்க பேரிடர் மீட்பு காலங்களுக்கு உண்டான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கணும். அதே போல் ஒவ்வொரு தனி மனிதரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது போன்ற தொற்றும் தொற்றாத நோய்களை பற்றிய அறிவுகளை தங்களே வந்துட்டு புதுப்பிச்சு கொண்டு, என்ன நடந்து கொண்டு இருக்குது உலகத்தில், எப்படி வந்துட்டு உலக அரசியல் நகருது, உலக மருத்துவம் எப்படி நகருதுங்கிறது எல்லாம் நாம் புரிஞ்சு கொண்டு இதற்கும் தீர்வுகளுக்கு உண்டான பாதையை நோக்கி நாமும் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை நாமளே பாதுகாத்து கொள்வதை தவிர இதிலிருந்து வேற தீர்வுகளே கிடையாது. சரியான முடிவுகளை நாம தான் எடுக்கணும்.